திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தை கொரோனா வார்டாக மாற்றி மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் உத்தரவிட்டுள்ளார். விவரங்களை செந்தில்குமாரிடம் கேட்கலாம். செந்தில்குமார், விவரம் என்ன? கார்த்திகா, தமிழகம் முழுவதும் தற்போது வரைக்கும் 411 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 12 பேருக்கு கொரோனா வைரஸ் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம், அதாவது திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில செயல்பட்டு வர்ற தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தை கொரோனா வைரஸ் தடுப்பு வார்டாக மாற்றி மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அதாவது மத்திய பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்கள் தங்கும் விடுதி, இரண்டு விடுதிகள் இருக்கிறது. இதுல சுமார் 400 படுக்கை வசதிகள் மருத்துவத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் டெல்லி மாநாட்டில் பங்கேற்ற 19 பேர் உட்பட அவர்களுக்கு உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் உள்ளிட்ட 75 பேர் இங்க வந்து சிகிச்சை பெற்று வர்றாங்க. அவர்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் உள்ளதா என்று கண்டறிகிற வகையில இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு தற்போது திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அந்த இரத்த மாதிரிகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அங்க வந்து அந்த இரத்த மாதிரிகளை மருத்துவர்கள் பரிசோதனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கார்த்திகா, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. செந்தில்குமார். ஒரு சில இடைவெளி